ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீட்டு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம்? புளி நெல்லிக்காசை செலவுக்கு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சள் பொடி, ரெண்டு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சு பல் பூண்டு, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, தனியா எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். புளியை வந்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அவிக்கிறேன். நான் அவிய விட்டுருங்க நல்லா. அட் த சேம் டைம் இன்னொரு கடாயை எடுத்து நம்ம மசாலாஸ்லாம் வறுத்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், தனியா, துவரம்பருப்பு, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா வறுக்கிறேன். கரைஞ்சிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்தா போதும். மீடியம்லே ஃப்ளேம் வச்சு நம்ம வறுத்தெடுத்துடலாம். மிளகு நல்லா வெடிக்கும். எண்ணெய் எதுவும் விடாமல் இந்த மாதிரி வறுத்துடலாம். கை விடாமல் வறுத்துட்டே இருங்க. இப்போ நல்லா வறுத்து முடிச்சாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் நான். கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறமா மாற்றிக்கோங்க. அப்புறம் ரெண்டு வத்தல் இதில் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரசத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வெந்துருச்சு, தோலையெல்லாம் தனியாக உறிஞ்சி வச்சுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியே எடுத்துடலாம். இப்போ புளி கரைச்சிலாம் நல்லா புளி கரைச்சி வச்சுருந்தல அந்த தண்ணி எடுத்துருக்கேன். அது கூட இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தோல் வந்து தனியாக உறிஞ்சி வந்துருச்சு. இதை வந்து இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து நம்ம நல்லா கரைக்க போகிறோம். கரைக்கும் போது தோல் தனியாக வந்துடும். நான் ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுக்கிறேன், அப்புறமா நான் கரைக்கிறேன் கையை விட்டு. அது பார்த்திங்கன்னா தோல் தனியாக வந்துடும். அந்த தோலை வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம், அது தேவையில்லை. இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள், இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நல்லா கரையை விட்டு புளி தக்காளி கரைச்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் இப்போ நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் இந்த புளி தண்ணியிலே போட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சர் கிடச்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கும் போது தான் இதை விடணும். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக கம்மியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் ரசம் கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும் உப்போட அளவு. நான் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தப்பருப்பு, எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். அந்த மிக்சியில் எடுத்து வச்சுருந்த மசாலாவை நான் இதில் போடுறேன். இப்போது மசாலா போட்டது நல்லா பரட்டி விடுங்க. அந்த ஸ்மெல்லு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மிக்சரை இதில் விட்டுடலாம். நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இப்போ ரசம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா எடுங்க. இந்த மாதிரி ரசம் கிடச்சிருக்குது.
கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.